ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாகோடு உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் மேலே நான் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதே இல்லை சம் பர்சனல் இஷ்யூனால். இதுக்கப்புறம் பேக் டு பேக் உங்களுக்கு லாங் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் அண்ட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 103 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அச்சரைப்பாக்கம்ன்ற ஒரு மாதா கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு நான் போன ஹிஸ்ட்ரி அண்ட் அதோடய ரீசன் சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே பாண்டிச்சேரி வழியாக வேளாங்கண்ணிக்கு போவோம். ஸோ ஒரு டைம் நாங்கள் போகும்போது இந்த கோவில் நாங்கள் பார்த்தோம். சரி, இந்த கோவில் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகலான்னு ஃபஸ்ட் டைம் போனோம். நாங்கள் போயிட்டு நார்மலாக எப்பவும் போல் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு சாமியை போய் பார்த்துட்டு மாதா பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, இந்த சர்ச்சில் கீழேயும் மாதா இருப்பாங்க அண்ட் மலைக்கு மேலேயும் ஒரு மாதா இருப்பாங்க. ஸோ கீழே பார்த்துட்டு சர்ச்சு கீழே வந்து மாஸ் நடந்துகிட்ருக்கும், மேலே வந்து ஜஸ்ட் மாஸ்லாம் இருக்காது, ஒரு சர்ச் மட்டும் இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு நான் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. ஸோ அதை நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸில் எனக்கு வந்து நான் வேண்டிக்கிறது எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் வேண்டிட்டு நான் வந்து ஒரு பட்டு சாரி எடுத்துகிட்டு வந்து மாதாக்கு செலுத்துறேன்ற மாதிரி நான் வேண்டிகிட்டு இருந்தேன். என்னால் 1 இயராக நான் போகவே முடியல. ஸோ அதை வந்து இந்த டைம் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இதுக்கும் கார் கூட இல்லை, கார் சர்வீஸ் விட்டுருக்கோம். சென்னையிலேருந்து பைக்லேயே போனோம், 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி. ஸோ ட்ராவல் பண்ணவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பைக்கில் வந்து இவ்வளோ லாங்காக ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் இந்த பட்டு சாரி மாதாக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கிறதுலாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா இந்த சர்ச்சை மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க, ஃபேமிலியோடு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் போகும்போது 2:00 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் சர்ச் ரீச் ஆகிறதுக்கு. வீட்டிலேருந்து கிளம்பும் போது 12 கிட்ட இருந்தது. 2 hours ஆச்சு எங்களுக்கு சர்ச் ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் கீழே மாதாக்கு புடவை செலுத்தும் போது அதுக்கு பில்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கு நிறைய க்யூ இருந்தது நாங்கள் போனப்போ. ஸோ அந்த பில்லாம் வாங்கிட்டு க்யூவில் நின்று தான் புடவை செலுத்தவே போயிருந்தோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு எங்களுக்கு. 4:00 தான் அகைன் நாங்கள் கீழே இறங்கணும். நல்லா சைட் சீயிங் பார்த்துட்டு பொறுமையாக ஏறலாம். காலம்பரை டைம் போனீங்கன்னா வெயில் இல்லாத போது இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் மதிய டைம் போனதுனால கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து இந்த மலை ஏறி முடிச்சிடலாம். இதுதான் ஃபைனலாக மேலே இருக்க மாதாவும் அண்ட் ஒரு கிராஸ் இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே போய் ஒரு 1/2 hour ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் தென் இங்கே வந்து எல்லோரும் வேண்டுதல் வைப்பாங்களாம். நமக்கு சொந்த வீடு கிடைக்கணும், சொந்த வீடு வாங்கணும். அங்கே சின்ன சின்ன கல் வச்சு வீடு மாதிரி கட்டுறாங்க. அது எல்லோரும் பண்ணுறாங்க. நான் கேட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் கிளம்பி அங்கே நியர்பையில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் சரி ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கப்பிள் தீம்ஸில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியே ஃபுல்லாக ஹட் மாதிரி போட்டு ஃபுல்லாகவே செடி தான், மரம் செடி தான் இருக்குது. அண்ட் அந்த ஹட் வந்து கப்பிள்ஸ்க்கு உள்ளே ஏசி அண்ட் நான் ஏசி ரெண்டு இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது கிளாஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆம்பியன்ஸாக நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு. லாப்ஸ்டர்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு வெளியே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து லெமன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.